வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமுலேஷன் ஆஃப் VHDL கோட் ஃபார் காம்பினேஷனல் சர்க்கியூட். ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட்டுக்கு VHDL கோடு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரெண்டு வகையில் எழுதலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் பயன்படுத்தி எழுதலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா POS ப்ராடக்ட் ஆஃப் சம், அதை பயன்படுத்தி எழுதலாம். இந்த வீடியோவில் நம்ம POS ப்ராடக்ட் ஆஃப் சம் அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VHDL கோடு எழுத போகிறோம். POS அப்படின்னா என்னது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா POSஓட சர்க்கியூட் டயக்ராமு, அதாவது லாஜிக் டயக்ராமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஆர் கேட் இருக்கும். ஸோ இந்த ஆர் கேட்டோட அவுட்புட் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்டு கேட்டுக்கு கொடுத்து அண்டு கேட்லேருந்து அவுட்புட் எடுப்போம். நார்மலாக சம் ஆஃப் ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் கேட் இருந்த இடத்துல அண்டு கேட்டும், அண்டு கேட்டில் இருந்த இடத்துல ஆர் கேட்டும் இருக்கும். அதாவது சம் ஆஃப் ப்ராடக்டில் எப்பயுமே மின்டேர்ம் எடுப்பாங்க. மின்டேர்ம்ஸ் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் டயக்ராம் போடுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேர்ம் எடுத்து லாஜிக் டயக்ராம் போடுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்புட்ஸ் எல்லாமே ஆர் கேட்டுக்கு கொடுப்போம். ஆர் கேட்டோட அவுட்புட் எடுத்து அண்டு கேட்டுக்கு கொடுத்து அண்டு கேட்டோட அவுட்புட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்புட்டை நமக்கு கிடைக்கும். நமக்கு கொடுத்துருக்கிற ஃபோர் வேரியபிள் காம்பினேஷனல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0, 5, 8, 9, 12 இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரணும். மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கெலாம் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா அவுட்புட்டு 0 இருக்கணும். அதாவது 0, 5, 8, 9, 12 இதுக்கு மட்டும் அவுட்புட்டு 1, மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கு அவுட்புட்டு 0. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம POS-ஐ பயன்படுத்தி VHDL கோட் எழுதுவோம். எழுதுனதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பெஞ்ச் வேவ் ஃபார்மில் அவுட்புட் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 12 இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 variables நமக்கு தேவைப்படும். இன்புட் வேரியபிள்ஸ் எத்தனை அப்படின்னா நமக்கு 4 variables தேவைப்படுது. அப்போ 4 variables நான் போட்டிருக்கேன். ABCD அப்படிங்கிறது எல்லாமே இன்புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0000 அதிலிருந்து 1111 மொத்தம் 16 காம்பினேஷன்ஸில் நமக்கு இன்புட் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்புட்டுக்கு வந்து அவுட்புட் 1 வரும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதில் 0க்கு 1, 5க்கு நேராக 1, 8க்கு நேராக 1, 9க்கு நேராக 1, 12க்கு நேராக 1. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். ஸோ மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னவாக இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. சம் ப்ராடக்டை பொறுத்தவரையிலும் இங்கே இருக்கிற 1 பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்கன்னா 0க்கு 1, 5க்கு 1, 8க்கு 1, 9க்கு 1, 12க்கு 1, இந்த மாதிரி மின் டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் டயக்ராம் போட்டோம். இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ங்கிறதுனால இங்கே 0 எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் டயக்ராம் நம்ம கொண்டுக்கிட்டு வருவோம். பாருங்க, இந்த வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ நம்பர் 1. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 0, பியோட மதிப்பு 0, சியோட மதிப்பு 0, டியோட மதிப்பு 1. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ல எழுதுறப்ப எப்படி எழுதும் அப்படின்னா முதல்ல ஆர் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ இதில் வந்து ஆர் ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி நான் எல்லாத்துக்கும் எழுதியிருக்கேன், எல்லா வேல்யூக்கும் எழுதியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 0 இருந்ததுன்னா அப்படியே ஏங்கிறது எழுதிக்கணும், பியோட மதிப்பு 0 அப்படி எழுதிக்கிறோம், சியோட மதிப்பும் 0 அப்படி எழுதிக்கிறோம், 1 அதாவது டியோட மதிப்பு 1 இருக்கனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார் கோட் எழுதணும். இந்த ப்ராடக்ட் ஆஃப் சம்மை பொறுத்தவரையிலும் 0 இருந்தால் அந்த வேரியபிளை நம்ம அப்படியே எழுதிக்கணும், 1 இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டு, சரியா, பார் போட்டு எழுதணும், சரியா? இப்போ டியோட மதிப்பு 1 இருக்கனால நான் பார் போட்டு எழுதுறேன். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 0 இருக்குது, பியோட மதிப்பு 0 இருக்குது, சியோட மதிப்பு 1, டியோட மதிப்பு 0 அப்படிங்கிறப்ப A+B+C⁻ சியோட மதிப்பு 1 இருக்கனால பார் போட்டு எழுதியிருக்கேன், ப்ளஸ் டி. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0011 பாருங்க, A+B+Cயோட மதிப்பு 1 இருக்கனால பார் போட்டு C⁻ எழுதியிருக்கேன், டியோட மதிப்பு 1 இருக்கனால D⁻ எழுதியிருக்கேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எழுதியிருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ A⁻ + B⁻ + C⁻ + D⁻ ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம். இதோட அவுட்புட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அண்டு பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ் எழுதி ஒரு டேர்ம் இன்னொரு டேர்மோட என்ன ஆகுது அப்படின்னா அண்டு ஆப்ரேஷன் செய்யுது. அதாவது பார்த்தீங்கன்னா A+B+C+D⁻
இன்ட்டு இந்த இடத்துல அண்டு அண்டு ஆப்ரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார் ப்ளஸ் டி இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற டேர்ம்ஸோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்டு ஆப்ரேஷன் செய்கிறாங்க. ஸோ அதை வந்து ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் இந்த மாதிரி தான் எழுதணும், சரியா? ஆர் ஆப்ரேஷன் தென் அண்டு ஆப்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விகேஷியல் கோடில் எப்படியே எழுத முடியாது, எஃப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி பார் அப்படிங்கிறதெல்லாம் எழுத முடியாது, சரியா? போர்ட்டில் வந்து என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இங்கே வந்து நாலு இன்புட் வேரியபிள் இருக்குது, ஏ பி சி டி அப்படிங்கிறதெல்லாம் இன்புட் வேரியபிள், ஒய்ங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள், இதெல்லாம் என்டிட்டியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிகின் டு எண்ட் பிஹேவியரல் இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுதணும். ஸோ எழுதுகிறப்ப இப்படியே எழுத முடியாது, அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். பாருங்கள், ஸோ ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படியே போட்டுக்கிறேன், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸுக்கு வந்து கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஆரோட ஆப்ரேஷன். அதேமாதிரி பி அப்படி எழுதிக்கிறோம், அந்த ப்ளஸுக்கு வந்து ஆர் ஆப்ரேஷனு. சி அப்படி எழுதிக்கிறோம், ப்ளஸுக்கு வந்து ஆர் ஆப்ரேஷன். இந்த இடத்துல டி பார் வருது, ஸோ டி பார் போட்டோம் அப்படின்னா நாட் டின்னு போடணும், சரிங்களா? பார் வந்ததுன்னா முன்னாடி நாட் போட்டு அந்த வேரியபிள் அப்படி எழுதணும். ஸோ ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொதல் டேர்ம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஆப்ரேஷன், ஸோ அண்டுன்னு போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ்க்கு எல்லாம் எழுதிடுறோம். ஸோ பாருங்கள் கடைசி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டு போட்டு ஏ பார் ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி பார் ப்ளஸ் டி பார்னு இருக்குது. அப்போ நாட் ஏ ஆர் நாட் பி ஆர் நாட் சி ஆர் நாட் டி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் விஎல்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஜைலிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்டு கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிட்டேன். ப்ராஜெக்டோட லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில் விஎல்எஸ்ஐங்கிற ஃபோல்டரில். இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ராஜெக்டோட நேம் டைப் பண்ணணும், நான் பிஓஎஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதை இம்ப்ளிமெண்டேஷன் கிட்ட பயன்படுத்தி நம்ம அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நியூ சோர்ஸ், நியூ சோர்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் விஹெச்டிஎல் மாடுலர் நம்ம செலக்ட் பண்ணணும், ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும். ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நான் ப்ராடக்ட் ஆஃப் சம்முன்னு கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல என்டிடியில் போர்ட்டில் எந்த என்னென்ன வேரியபிள் பயன்படுத்துகிறோமோ அந்த எல்லா வேரியபிளும் நம்ம இதில் எல்லா வேரியபிளும் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் கொடுக்கணும். ஸோ மொத்தம் நாலு இன்புட் வேரியபிள் இருக்குது, ஏ பி சி டி, இதெல்லாம் நாலு இன்புட் வேரியபிள் இன்புட்னில் இருக்குது. ஒய்ங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா அவுட்புட்டு, கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ அந்த விஹெச்டிஎல் மாடலுங்கிற ஃபைல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அது தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கணும், ஃபினிஷ் கொடுத்துடலாம். ப்ரோக்ராமில் லைப்ரரி ஃபங்க்ஷன், என்டிடிடி, போர்ட்டு, ஆர்கிடெக்சர் பிஹேவியல் இதெல்லாம் என்னாது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே லைப்ரரி ஃபங்க்ஷனு. என்டிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இன்புட்டு, பிங்கிறது இன்புட்டு, சிங்கிறது இன்புட்டு, டிங்கிறது இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட்டு. சப்போஸ் நீங்கள் அங்கே ஒரு வேரியபிள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேரியபிள் நம்ம இந்த இடத்துல கொடுத்து பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிகினுக்கும் எண்டு பிஹேவியர்களுக்கும் நடுவில் நம்ம டைப் பண்ணணும். பிகினுக்கும் எண்ட் பிகேவியர்களுக்கு நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ சிந்தசைஸ் எக்ஸ்எஸ்டிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். அப்படின்னா அதில் வந்து செக் சின்டெக்ஸ் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்கிற செக் சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராமில் எந்த விதமான எரர் இதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பெஞ்ச் வே ஃபார்மில் போயிட்டு நம்ம அவுட்புட் வந்து பார்க்கணும். அதுக்கு டெஸ்ட் பெஞ்ச் வே ஃபார்ம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நம்ம நம்மளோட ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கிற ஃபைலு, அதில் கொண்டு போய் மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். அப்படின்னா அதில் நியூ சோர்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். நியூ சோர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பெஞ்ச் வே ஃபார்ம்ங்கிற ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபைல் நேம் கொடுக்கணும். இந்த ஃபைல் நேமும் முன்னாடி இருந்த ஃபைல் நேமும் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. இதே ஃபைல் நேம் இங்கே வரக்கூடாது, வேறு ஒரு ஃபைல் நேமாக நம்ம கொடுக்கணும். POS TEST. நான் வந்து POS டெஸ்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நம்மளோட எந்த விஹெச்டிஎல் ஃபைல் எடுத்துகிட்டு இந்த வே ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்மு. ஸோ நான் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம இன்புட் காம்பினேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏபிசிடி அப்படிங்கிற நாலு இன்புட் இருக்கு இல்லைங்களா. அந்த நாலு இன்புட்டில் கிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். சிங்கிள் கிளாக் கொடுத்தோம்னா இப்போ ஏவோட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கிளாக்காக வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட்டையும் நம்ம தான் செட் பண்ணணும், காம்பினேஷன்ஸில் கொடுக்கணும். அதனால் நம்ம இங்கே சிங்கிள் கிளாக்கை எடுத்துகிட்டு காம்பினேஷன் கிளாக்கை வந்து கிளிக் பண்ணணும். காம்பினேஷன் கிளாக் கிளிக் பண்ணிட்டேன். நமக்கு வந்து பதினாலு காம்பினேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து 1000 நானோ செகண்ட்ஸ் பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2000 நானோ செகண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ காம்பினேஷன்ஸ் வந்துருச்சு, இன்புட்டும் இருக்குது அவுட்புட்டும் இருக்குது, வேரியபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்புட் அவுட்புட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணணும். அதாவது 0000 0001 0010 அப் டு என்ன ஆகணும் அப்படின்னா 1111 அந்த மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னா 16 காம்பினேஷன்ஸும் இதில் நம்ம செட் பண்ணி வைக்கணும். சரியா? ஸோ ஈஸியாக செட் பண்ணுறதுக்கு இந்த டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ஒன்றை விட்டு நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்று போட்டு ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்தது சியோட வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விட்டணும், ஒன்று ரெண்டு. இது ரெண்டு விட்டுட்டு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் இது இது ரெண்டு விட்டுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். அதாவது ரெண்டு இது கோடை விட்டுட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னு அப்படின்னா நம்ம அந்த பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி செஞ்சு வந்துடும். அடுத்தது நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கூட விட்டு அஞ்சாவது கோட்டில் கிளிக் பண்ணுறோம். அடுத்தது எட்டு, அவ்வளோதான். இப்போ நம்ம இன்புட் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ சிங்கிள் மார்க்கரை பயன்படுத்தி நான் செக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், 0000 இருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அதோட வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அங்கே வந்துடும். இப்போ பாருங்க 0001 0001 0001 0001 0001 0001 0001 0001 1 1 0 0 1 0 1 0 1 1 1 0 0 1 1 1 0 0 1 1 0 1 1 1 1 0 1 1 0 1 1 1 1 0 1 1 1 0 1 1 1 0 1 1 0 1 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
செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேவ் பண்ணனும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோர்ஸ் பார்ல வந்து பாத்தினா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணனும் அப்படினா அதுல பிஹேவியரல் சிமுலேஷன் இருக்கும். அத நம்ம கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ணனும் நம்ம ஃபைல் POS டெஸ்ட் SPGY ஃபார்மோட ஃபைல் இருக்குது. இத நீ வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த processல வந்து பார்த்தா அப்படினா இந்த இடத்துல இருக்கிற ஏரோ மார்க் கிளிக் பண்ணனும்னா process னு இருக்கும். process வந்துருச்சு. இதுல இந்த Xilinx ISE சிமுலேட்டருக்கு லெஃப்ட் சைடுல வந்து பாத்தினா ப்ளஸ் மார்க் இருக்கும். கிளிக் பண்ணனும். இப்போ இந்த சிமுலேட் பிஹேவியரல் மாடல் அப்படிங்கறத நம்ம டபுள் கிளிக் பண்ணனா வேவ் ஃபார்ம் வந்துரும். நான் டபுள் கிளிக் பண்றேன். வேவ் ஃபார்ம் வந்துச்சு. நம்மளோட ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 5 8 9 12 இதெல்லாம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ஆ இருக்கும்.
மீதி இருக்கிற வேல்யூஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஜீரோவாக இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். பாரு, ஜீரோ 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 ஜீரோ, ஜீரோவுக்கு மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. அதுக்கப்புறம் 0101 அஞ்சு, இதோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா அவுட் புட்டு 1 இருக்குது. 1000 எட்டு, எட்டோட மதிப்பு என்ன ஆகுது அவுட்புட்டில் 1 இருக்குது. அடுத்தது 1001 அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ 9க்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதாவது 12க்கு. அதாவது 0 5 8 9 12, இதுக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அவுட் புட்டு வந்து 1 இருக்குது, சரிங்களா. ஸோ மீதிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் செக் பண்ணி பார்க்கலாம். பாரு, இதோட மதிப்பு 1, 1க்கு 0வா இருக்குது, 2க்கும் 0வா இருக்குது, 3க்கு 0வா இருக்குது, 4க்கும் 0வா இருக்குது. அதுக்கப்புறம் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. 6க்கு 0, 7க்கு 0, 8க்கு 1, 9க்கு 1, 10க்கு 0, 11க்கு 0, 12க்கு 1, 13க்கு 0, 14க்கு 0, 15க்கு 0, சரிங்களா. ஸோ நம்ம கிளாக் பல்ஸ் மறுபடியும் கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 00வாக தான் இருக்குது. அப்போ 0க்கு 1, 1க்கு 0, 2க்கு 0, சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பெஞ்ச் ஃபார்மில் அவுட்புட்டை நம்ம செக் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எஸ்ஓபியிலும் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், பிஓஎஸ்லையும் எழுதியிருக்கோம். ஸோ எஸ்ஓபி ப்ரோக்ராம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஃபார்ம், எஸ்ஓபியில் இருக்கிற வேஃபார்மும் பிஓஎஸ்ல இருக்கிற வேஃபார்மும் ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டோட அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அவுட்புட் தான் கிடைக்கும். ஆனால் எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கோடிங்காக இருக்கும். அதாவது எஸ்ஓபியை பொறுத்த வரலும் நம்ம மின்டேர்ம்ஸ் எடுத்து லாஜிக் டயக்ராம் போடுவோம், பிஓஎஸை பொறுத்தவரையிலும் மேக்ஸ் டைம் எடுத்து வேஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஜிக் டயக்ராம் போடுவோம். ஓகே, தேங்க்யூ.